श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकम् वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तमगुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणे न्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षटनिपयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्रं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदनपादूसन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम् 28वது ஸ்லோகபரியந்தமாக தாத்பரியங்களை பார்த்து கொண்டு வந்துள்ளோம். 28வது ஸ்லோகத்திலேயே வக்தவிய சேஷமாக ரெண்டு பேராகிராஃபில் சுவாமி தேசிகன் ரெண்டு விஷயங்களை சாதிக்கிறார். இப்பொழுது கடைசியாக 28வது ஸ்லோகத்தில் அஞ்சலியினுடைய வைபவமானது சொல்லப்பட்டது. தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததா வாபி சகிருத்கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்தி அசுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயதே என்பதாக அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமானது நாம் கிரமமாக சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை பார்த்தோம். அதற்கு மேலே யத்வா என்பதாக ஒரு பேராகிராஃபும் அதிவாத பக்ஷஸ்து என்பதாக இன்னொரு பேராகிராஃபும் அதில் அவசிஷ்டமாக இருக்கு. நம்ம அதை பார்க்கணும். அதை இந்த சின்ன உபன்யாசத்தில் பார்த்துள்ளோம். யத்வா ஸ்வர்காதிவதேவ தத் சாத்தியஸ்ய பரமபலஸ்ய ந கதாச்சிதபி விநாசகா இத்தியபிப்ராயா. எப்படியானால் ஸ்வர்காதிகள்லாம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி என்று ஒரு நாளில் ஒரு நாள் கர்மாவினால் சம்பாதித்த ஸ்வர்காதிகளுக்கெல்லாம் நாசம் உண்டோ அந்த மாதிரி இந்த அஞ்சலிக்கு நாசம் கிடையாது. பகவானை உத்தேசித்து பண்ண அஞ்சலியானது நம்மை மோக்ஷ பரியந்தமாக அடையவிட்டுத்தான் தீரும். அதாவது தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித்து யதா ததா வாபி சகிருத்கிருதோஞ்சலிஹி என்ற ஸ்லோகமானது நம் சம்பிரதாயத்தில் இழிந்த ஒவ்வொருவருக்கும் மோக்ஷம் கிட்டும் வாய்ப்பானது உள்ளது என்பதை திருடீகரணம் செய்கிறது. ஸ்வர்காதிகள் எப்படி யாக யஜ்ஞாதிகளால் சம்பாதிக்கிறோமோ அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நஸ்வரமோ அந்த மாதிரி இந்த அஞ்சலி கிடையாது என்பதை இந்த ஸ்லோகத்தில் வலியுறுத்துகிறார் என்பதை இங்கே யத்வா என்ற பட்சத்தினால் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். வஸ்துதா இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அப்ரோச் பண்ணியிருக்க விதம் இதே மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிரந்தாந்தரங்களில் அங்கங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னால் பகவதாசிதாளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெருமாள் மோட்சத்தை கொடுக்கறதுல சித்தமாக இருக்கார் அவர். நாம் கேட்க தெரியாமல் இருக்கலாமே தவிர ஒரு அஞ்சலியை ஒன்று பண்ணிட்டோம்னா கூட போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் அஞ்சலி பண்ணியிருந்தோம்னா கூட யதா ததா வாபி ரெண்டும் இருக்குது. கதாபின்றதுனால யதா ததா வாபி எப்போ வேணால் பண்ணியிருக்கலாம். யதா ததா வாபி பிரகாரம் எப்படியாவது பண்ணியிருக்கலாம். அது நின்றுட்டு பண்ணியிருக்கலாம், உட்கார்ந்து நின்று பண்ணியிருக்கலாம், எழுந்திருக்க முடியாத பேராலிசிஸ் அட்டாக்ல உருகையால் பண்ணியிருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும்
அந்த ஒரு வியக்திக்கு மோக்ஷ சாம்ராஜ்யமானது உண்டு என்பதை திட்டவட்டமாக கூறக்கூடிய சம்பிரதாய விஷயமானது இந்த பேராகிராஃப்ல சாதிக்கப்பட்டுள்ளது. விசேஷம் அது எப்படி நடக்கும் அப்படின்றத ஆச்சாரியால் என்ன விமர்சனம் பண்றா பாருங்க, அது இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்து சந்தோஷப்பட போறோம். அதுவா பலபூத அஞ்சலி ரூபேண ஸ்வயம் சந்தன்யதே இதி விவக்ஷிதம். என்ன சொல்ல வரார்னா, அஞ்சலி ரூபேண ஸ்வயம் சந்தன்யதே, பலபூத அஞ்சலி ரூபேண, இப்போ பண்ணியிருக்கிற அஞ்சலியானது சாதன பூத அஞ்சலி, இதுவே பலபூத அஞ்சலியாக பரிணமிக்கும். எவ்வளோ அழகான விஷயம். எனக்கு என்ன இதில் சந்தோஷம்னா, இந்த பேராகிராஃப் வந்து அவ்வளோ அற்புதமான பேராகிராஃப். இதனால தான் அடியன் போன தடவை இதை இந்த அந்த உபன்யாசத்தோடு சேர்க்காமல் இதை கொஞ்சம் தனியாகவே சொல்லணுன்றதுக்காகத்தான் இதை தனியாக்கிட்டேன். அதுவா பலபூதாஞ்சலி ரூபேண ஸ்வயம் சந்தன்யதே இது விவக்ஷிதம். யதா ததாவாப்பி சகத்கிருத்தோஞ்சலியான இந்த சாதன பூத்தமான அஞ்சலி, உபாய பூத்தமான அஞ்சலியானது பலபூதமான அஞ்சலியாக மாறுறதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம மோட்சத்தில் போய் அவளிடத்தில் அந்த பெருமாளிடத்தில் கையை கூப்பின் நிற்கிற அளவுக்கு இந்த இந்த சாதன ரூபமான இந்த பூலோகத்தில் நம்ம பண்ணுற அஞ்சலியானது ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பண்ண போகிற அஞ்சலியாக பரிணமிக்கும் என்று தாத்பரியம். திருஷ்யத்தேகி அதுக்கு எதனா பிரமாணம் இருக்கானால் அதுக்கு சாதிக்கிறார். நித்யா அஞ்சலி புட்டா அஹிருஷ்டாஹா, அங்கே இருக்கிறவாள்லாம் எப்படிலாம் இருப்பானால், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவாள், ஸ்வேதத்வீபத்தில் இருக்கிறவாள், நித்யாஞ்சலி புட்டாகா ஹிருஷ்டாகா, எப்பொழுதும் அஞ்சலி பத்தர்களாக, கைகூப்பியவர்களாக, கூப்பிய கையை உடையவர்களாக, சந்துஷ்டர்களாக இருப்பார்கள் என்று ஆரம்பித்து, ஏத்து முக்தா பவந்தீக நராகா பரத சத்தம, யார் முக்தர்களாக ஆகிறார்களோ தேஷாம் லக்ஷணமே தத்தி, அவர்களுடைய லக்ஷணம் என்றால் எத் ஸ்வேதத்வீபவாசி, நாம் இந்த ஸ்வேதத்வீபவாசிகளான அவர்களுக்கு என்னடா லக்ஷணம்னால், எப்பொழுதும் கையை கூப்பிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சாதிக்கிறார். பிரமாண ஆகம சாஸ்திரங்கள் சொல்கிற விஷயம், நித்யாஞ்சலி புட்டாகா ஹிருஷ்டாகா, இவா இது ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய லக்ஷணம். ஏத்து முக்தா பவந்தீக நராகா பரத சத்தம தேஷாம் லக்ஷணமே தத்தி எச்சேதத்வீபவாசினாம் என்பதாக. நனுச்ச யதாதிகாரம் ஞாசோபாசன ரூபௌ துவௌ மோக்ஷ உபாயௌ சாஸ்திரேஷு நிர்ணீதௌ தத் கதம் அஞ்சலி அஞ்சலி மாத்திரஸ்ய தத் சாதனத்தோக்தி. எல்லார் மனசுலையும் வரக்கூடிய அற்புதமான கேள்வியை சுவாமி தேசிகன் இங்கு கேட்டுக்கொள்ளுகிறார். அதிகாரியே இல்லையே அவன் அஞ்சலி பண்ணுறவன், நியாசமோ உபாசனமோ ரெண்டு தானே உபாயமாக சொல்லப்பட்டுள்ளது. பரநியாசம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும், இல்லைன்னா உபாசனம் பண்ணணும், ரெண்டு தானே மோக்ஷோபாயமாக, மோக்ஷத்திற்கு உபாயமாக, மோக்ஷத்தை அடையும் வழியாக என்ற அர்த்தம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது, நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. தத் கதம் அஞ்சலி பிரமாத்திரஸ்ய, அது எப்படி வெறும் கைகூப்பல் வந்து சாதனமாகும் என்று கேள்வி. இத்தம் என்று அதற்கு பதில் சாதி, இப்படி தான் பா அது அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பரநியாசம் பண்ணவா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், லோகத்தில் யாரையும் சிரமப்படுத்துறதுல ஆச்சாரியாலாம் உத்தேசமே இல்லை யாரையும், யாருக்கும் மன கஷ்டத்தை உண்டு பண்ணுதல் எந்த ஒரு ஆச்சாரியர்களுடைய நோக்கமுமே இல்லாமல் இருந்திருக்கு. அது நான் இங்கே இந்த இடத்துல இந்த பங்க்தியில் பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த இது இது யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்லை யாரையோ அதிருப்திப்படுத்துறதுக்கோ இந்த விஷயம் சொல்லலை பெரியவா. ஏன்னா எல்லாருக்குமே மோக்ஷம்ன்றது எப்படி கிடைக்குமோ அதுக்கான உபாயத்தை சாஸ்திரம் சொல்கிறதுன்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இவ்வளோ பிரயத்தனப்படுறா பாவம். பாருங்க இந்த பங்க்தியை மட்டும் பாருங்க, எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பங்க்திகளை சேவிக்க வேண்டிய ஆவசியத்தை இருக்குது. ஏன் இருக்குன்னா, அவ நாங்கள் சரணாகதி பண்ணிட்டோம் எங்களுக்கு மோட்சம், நீங்கள் சரணாகதி பண்ணல உங்களுக்கு மோட்சம் இல்லை, நாங்கள் உபாசனத்தை பண்ணுறோம் எங்களுக்கு தான் மோட்சம் உங்களுக்கு மோட்சம் இல்லைன்னு தாம்பளா ஆம்பளா நாலு பேரை நினச்சுன்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்காள் ஆச்சாரியா. ஏதோ ஒரு கிரமத்தில் அஞ்சலி பண்ணியிருந்தான்னா அவனுக்கு மோட்சம் எப்படுறான்னா, இதை நான் ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை, அதுவும் பாஷ்யகாரே கொடுத்துருக்கிற உதாரணத்தை சொல்லி கூட விளக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். தயிர்ன்றது பால் தயிராறுதுன்றது நேச்சர், ஆனால் அது சீக்கிரமாக ஆகணும், அது சுவாதிஷ்டமாக இருக்கணுன்றதுக்காக அதில் ஆத்தஞ்சனம் பண்ணுறோம் அப்படின்றது அதில் புறக்குத்துறோம்ன்றது உண்மை அப்படின்னு சாதிக்கிறார்.
க்ஷீரவத்தின்ற சூத்திரத்தில் விலக்ஷணத்வாதிகரணத்தில் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக கை கூப்பினவனுக்கும் மோட்சம் உண்டு, ஒவ்வொரு சேத்தனனுக்குமே மோட்சம் உண்டு. ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் கைகூப்ப பண்ணுவதும் பிராட்டியினுடைய தாயாருடைய கிருபை. அதுக்கு ஆகாசுரனையே அஞ்சலி பண்ண வைக்க வைத்தவள் அவள். எல்லோருக்கும் மோட்சம் உண்டு. எப்படின்னா ஏதோ ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணட்டும் அவன் அப்படின்னு பிரதீட்சை பண்ணுறார் பெருமாள். அது அது இந்த அஞ்சலி வைபவத்தில் சுவாமி தேசிகன் தனியாகவே இந்த விஷயத்தை அற்புதமாக சாதிக்கிறார். மூச்சு வாங்கிறது கொஞ்சம், ஏன்னா விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எதி அசௌ ஆகிஞ்சின்யாதி லாபாத்து பிரபத்தியதிகாரிணா புருஷஸ்ய ஸ்வரக்ஷணார்த்தம் ஸ்வவியாபாராந்திர நிவர்த்தி வியஞ்சக முத்ராத்மனா அவதிஷ்டதே. எப்போ ஒரு மனிதன் ஆகிஞ்சின்யத்தோட எனக்கு வேற வழி இல்லை கதி இல்லை என்ற நிலையில்தான் கைகூப்புறான். இந்த கைகூப்பு செய்கையே அப்படின்னு ஆழ்வாரும் கைகூப்பு செய்கையே ரொம்ப பெருமையாக சாதிக்கிறார். எதி அசௌ அசௌ பக்தகான்னு அர்த்தம், இந்த கைகூப்பின பக்தன். ஆகிஞ்சன்யாதி லாபாத்து, நான் அடியேன் அகிஞ்சனன், என்கிட்ட சாதனா அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு விதமான சக்தியும் இல்லை என்பதை தீர்மானம் செய்து கொண்டு பிரபத்தியதிகாரியாக இருந்து கொண்டு அவனே பிரபத்தி அதிகாரி ஆகிடுறான். ஆகிஞ்சன்யம் வந்ததுனாலே பிரபத்திக்கு அதிகாரி ஆகிடுறான். அப்படிப்பட்ட புருஷஸ்ய ஸ்வரக்ஷணார்த்தம் தன்னுடைய ரக்ஷணத்துக்காக வேற எல்லா வியாபாரத்தையும் நிறுத்திட்டும், அதை பண்ணுறது இதை பண்ணுறது எதேதோ பண்ணுறது, எத்த தின்னா பித்தம் தெளியும் இருக்கிறதுன்னு இருக்கிறது, அந்த கிரந்தத்தை வாசிக்கிறது இந்த கிரந்தத்தை வாசிக்கிறது, உபாயம் இல்லாமல் சிரமப்படுறது, அப்படி எல்லா விஷயங்களையும் வியாபாராந்திரங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு முத்ரை அஞ்சலி பரமாமுத்ரா பரமார்த்த பிரசாதினி பரமாத்ம பிரசாதினி என்கிற கூடிய அஞ்சலி முத்ரையை தான் தன்னுடைய கையில் தரித்து கொண்டு அந்த முத்ராத்மனா அவதிஷ்டதே, அந்த முத்ரையை உடையவனாக எப்பொழுது நிற்கிறானோ வேற கதி இல்லை என்று நிற்கிறானோ ததா அப்பொழுது அந்த முத்ரையினால் உபலட்சித்தம் என்னதுனால் அந்த முத்ரையினால் என்னடா தெரியும்னு பெருமாளுக்கு தெரியும். என்னதான் வக்கீல் வாதாடலைன்னா கூட ஜட்ஜுக்கு தெரியும் உண்மை அப்படின்னு நம்ம எப்படி ஜட்ஜு மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறோமோ அந்த மாதிரியாக ததுபலட்சிதாயாக பிரபத்தேகே, இந்த கைகூப்பல் என்னதுனா பெருமாளுக்கு புரியுது. அம் ஜலயதீதி அஞ்சலிகின்றனே வித்பத்தி, அம் பரமாத்மானம் ஜலயதி என்று ததுபலட்சிதாயாக பிரபத்தி, அதையே பிரபத்தியாகவே நினைக்கிறார் பெருமாள். பிராகுப்த சகல பல சாதனத்துவ ரூப பிரபாவ பிரதிபாதனே தாத்பரியாத், முன்ன சொன்ன எல்லா விதமான பலனும் பலனையும் இது சாதிக்க வல்லது, முன்பு கூறிய மோட்ச பலன் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லதாக இந்த அஞ்சலியினுடைய பிரபாவத்தை சொல்லுவதில்தான் தாத்பரியம் ஆள வந்தாருக்கு என்பதனால் ஒரு விரோதமும் இல்லை. எந்த எதனால் விரோதம் இல்லை, பிரபத்தியும் உபாசனம் தானே உபாயம் அதிகாரிகளுக்கு என்று கேட்க வேண்டாம். அஞ்சலி செய்பவனும் அதிகாரி தான், பிரபத்திக்கே மோட்சத்துக்கே அதிகாரி தான். ஏன்னா அதையே பிரபத்தியாக பெருமாள் திருவுள்ள பெற்றுகிறார். என்ன பண்ணுறார்னா, ஆனால் இந்த அஞ்சலியினால் எப்படா பலன் கிடைக்கிறது அப்படின்னா, அப்போ அஞ்சலியே பண்ணிட்டு போகலாம், அவே பிரபத்தி பண்ண வேண்டாமே அப்படின்னு நினைக்கலாம் மொழியும். அதற்காக அதுக்கான பதிலை சாதிக்கிறார். யதா து பிரதட்சிணமா பிரதட்சிண பிரணாமாதிபத்து அயமபி பக்தியங்க கர்ம விசேஷா, இந்த அஞ்சலின்றதாக பக்திக்கு அங்கபூத்தமான ஒரு கர்மா, எப்படியான பிரதட்சிணம் இருக்கோ எப்படியான பிரணாமங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி பிரபத்திக்கு இது அங்கபூத்தமான கர்மா. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா, ததா யதா ஏவம் உபாயா, இது ஒரு உபாயம், ஆனால் என்னடா பண்ணுறது இந்த கைகூப்பு செய்கை என்றால், நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத் என்று பகவத்கீதையில் சொன்ன நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி என்ற கிரமத்தில்
இவனுடைய கைகூப்பு செய்கை என்ற ஒரு நல்ல விஷயமானது நல்ல பலனை கொடுக்காமல் விடாது. நேஹா அபிக்ரம நாசோஸ்தி ஆரம்பித்ததற்கு எந்த ஒரு நாசமும் கிடையாது. ஆரம்பித்த நல்ல காரியம் நாசத்தில் முடியாது. அது ஆக்கப்பூர்வமாகத்தான் செயல்படும். அது ஆக்கப்பூர்வமாக என்றால் மோட்ச பரியந்தமான பலனை ஆக்கித்தான் விடும் என்று தாத்பரியம் என்பதை மனதில் கொண்டு இத்தியாதி நியாயாத்து இந்த கிரமத்தில் இந்த நியாயப்படி கல்மஷ நிபர்கண பாபத்தை எல்லாம் போக்கும். முதல்ல இந்த இந்த அஞ்சலியானது என்னடா பண்ணுன்னா கிரமேண பாபத்தை போக்கும். பாபத்தை போக்கினா என்னடா ஆகும்னா சத்துவோன்மேஷம் வரும். சத்துவகுணமானது உத்ரிக்தமாகும். சத்துவகுணமாக உத்ரிக்தமாச்சுன்னா என்னடா ரிசல்ட்னா சம்யஜானமானது ஏற்படும். சம்யஜானம் ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் என்னதுனா பக்தி வரும். அப்போ மறுபடியும் பிரபத்தி பண்ணுவான். அப்போ மறுபடியும் உபாசனையோ பிரபத்தியோ பண்ணுவான். அந்த பிரபத்தியானது பலன் கொடுத்து மோட்ச சாதனமாக மாறும் என்று இந்த அஞ்சலியே அவனை மோட்ச பரியந்தமாக அழைத்து செல்லும் என்ற விஷயத்தை இந்த இந்த மார்க்கமானது முள்ளில்லாத மார்க்கம். இதுவும் ஒரு முள்ளில்லாத மார்க்கம். ஏன்னா நல்ல தாராளமாக அஞ்சலியை பண்ணவன் மோட்ச பரியந்தம் நடந்து போகக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது. நிஷ்கண்டகா அயம் கண்டாபதஹா என்று இது ஒரு ராஜமார்க்கம் என்றே சாதிக்கிறார் இதை. அடியன் இந்த விஷயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். ஏழாவது அத்தியாயத்தில் கீதா பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை நாராயணாரியர் என்பவர் சாதிப்பதாக சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீசூக்த பாஷ்யம் எழுதினவர் அந்த சுவாமி நாராயணாரியர் என்ற திருநாமத்துடன் கூடியவர். அவர் சாதிக்கிறார், இந்த விஷயத்தையே சாதிக்கிறார். மத்பக்தாயாந்தி மாமபி என்ற ஸ்லோகத்தில் வியாக்கியா அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்தி அல்பமேதசாம் தேவான் தேவயஜோயாந்தி மத்பக்தாயாந்தி மாமபி. என்னுடைய சரீரமாகவே கருதி தேவதாந்தரங்களை உபாசிப்பவர்கள் கூட ஒரு கால விசேஷத்தில் என்னிடமே வந்து சேருகிறார்கள். ஆனால் கேவல இந்திராதி தேவதைகளை உபாசிப்பவர்களை காட்டிலும் மற்ற பெருமாளுடைய சரீரபூதமானவைகள் தான் இந்திராதிகள் என்று காமிய கர்மாவை உத்தேசித்து கர்மாக்களை செய்பவர்கள் கூட ஒரு கால விசேஷத்தில் என்னிடம் வந்து சேருகிறார்கள் என்று சாதிக்கிற பிரசங்கம்தான் இந்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம், 23வது ஸ்லோகம், 7வது அத்தியாயத்தில் அங்கு சாதிக்கிறார். ததுக்தம் நாராயணாரியைஹி என்று மத்பக்தா யாந்தி மாமபி இத்தியத்திர பகவதி பலாந்தரார்த்தினாமபி. பகவானிடத்திலேயே வேற பலனை ஆசைப்படுபவர்கள், காமிய பலன்களை ஆசைப்படுபவர்கள் கூட அவர்களுக்கு கூட மோக்ஷே விஸ்ரமஹா, மோக்ஷத்தில் அவர்களுக்கு விஸ்ரமம் என்றால் ரெஸ்ட் என்றார். அதுவானது நாராயணாரியைஹி உக்தஹா, நாராயணாரியர் சொல்றார். ததா தேவதாந்தர பக்தானாம் அபேக்ஷிதார்த்த லாப ஏவ பலம் பகவத் பக்தா. தேவதாந்தர பக்தாள், கேவல தேவதாந்தர பக்தாளுக்கு அந்தந்த தேவதைகள் தான் பலனாக கிட்டுவார்கள். அவர்களால் கிடைக்கக்கூடிய பலனானது அவர்களுக்கே பலன், பரிமித பலன்தானபடினால இந்திராதி போகமே வந்து அந்தவத்தானபடினால அந்தவத்து பலம் தேஷாம் என்று அவர்களை தனியாக ஒதுக்கிவிட்டு பகவத் பக்தானாம் து நதாவன் மாத்திரம் பலம். பகவத் பக்தாளுக்கு காமிய கர்மாவை அனுஷ்டானம் செய்தால் கூட அவ்வளவே பலன் கிடையாது. மேலும் கிந்து ஸ்வபாவ பிராப்தாத் அனபிசம்ஹிதாதபி பாபக்ஷயாத். ஏன்னா பகவத் பக்தாள் அனபிசம்ஹிதமாகத்தான் கர்மாவை பண்ண, பலாபிசந்தி இல்லாமல் காரியம் செய்பவர்கள், பலாபிசந்தி தனக்கு பலனை எதிர்பார்க்காமல் தேவதாந்திர பஜனம் ஏதோ ஒரு உத்தேசத்தோட பண்ணச்ச கூட அவ என்ன பண்றான்னா சாத்விக தியாக புரசரமாக பண்ணுகிறார்கள். அபேட்சித்தார்த்த அதாவது ஸ்வபாவ பிராப்தமான, ஏன்னா அவளுக்கு ஸ்வபாவத்தகா வந்து என்ன பண்றான், அபேட்சித்தா அதாவது அப்பே அவ வந்து என்ன பண்றா, எதிர்பார் பலனை எதிர்பார்க்காம பண்றா. அந்த கர்மாக்களை கூட, காமிய கர்மாக்களை கூட பலனை எதிர்பார்க்காத பண்றா. அப்போ என்ன ஆகுதுன்னா அனபிசம்ஹிதாதபி பாபக்ஷயம், அதனால் பாபக்ஷயம் ஏற்பட்டு, பாபக்ஷயம் ஏற்பட்டால் சத்துவோதயக்கமானது ஏற்படுமானபடினால சத்வாதிக்க உன்மீலனேன சுத்தேஷு தர்மேஷு
ஸ்ரத்தோத்தது. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, இப்பவரில் வந்து அவ காமிய கர்மாவை அனுஷ்டித்தாலும் கூட, ஆனால் அவளுக்கு சுத்த கர்மாவில் காமிய கர்மா இல்லாத கர்மாக்களில் ஸ்ரத்தையானது உண்டாகி, ஷனை ஷனைஹி மெதுவாக மெதுவாக ஞான வைராக்கியங்களையும் அடைந்து, அதன் மூலமாக முன்பு சொன்ன பக்தி விசேஷ லாபமானது கிடைப்பதனால், அதன் மூலமாக சரணாகத்தியை அனுஷ்டித்து சிரத்தரேனாபி காலேன பகவத் பிராப்தி பவிஷ்யதி, கொஞ்ச நாள் ஆனால் கூட அவளுக்கும் பகவத் பிராப்தி உண்டு என்று நித்திய பலத்துவம் நித்திய அபிப்பிராயம், அவளுக்கும் நித்திய பலன்தான் கிடைக்கும் என்று அபிப்பிராயம் என்று கூறுகிறார். இது சாண்டில்ய சம்ஹிதையில் பாகவத அபச்சார சங்கிரகத்தில் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கிறதா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். பகவந்தம் சமுத்திஷ்ய ததேக சரணா நராஹா கதாச்சின் நச்ச ஹீயந்தே காமிய கர்மரதாபி, காமிய கர்மத்தை ஆசை நோக்குடையவர்களாக இருந்தாலும் கூட எப்பொழுது பகவானை உத்தேசித்து அவருடைய சரணாரவிந்தத்தில் தன்னை சமர்ப்பித்து ஒருவன் அஞ்சலியுடன் அஞ்சலி முத்திரையுடன் ஒரு காரியத்தை செய்கின்றானோ அவன் எப்பொழுதும் நாசத்தை அடைவதில்லை, அவன் மோக்ஷ பரியந்தமான சாம்ராஜ்யத்தை அவசியம் அடைகிறான் என்ற விஷயத்தை சாதிக்கிறார். அதற்கு மேலேயும் முத்தமூர் சுவாமி நிறைய விஷயங்களை அந்த டிப்பணியில் சாதிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் 7:23 பகவத்கீதா பாஷ்யத்திலையும் அதனுடைய தாத்பரிய சந்திரிக்கையிலையும் அதனுடைய டிப்பணியிலையும் பார்த்துக்கலாம். 256 பேஜ் உத்தமூர் சுவாமி எடிஷன். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். இது ஒரு பேராகிராஃப் விஷயம். அடுத்த பேராகிராஃபில் இன்னொரு விஷயம் சாதிக்கிறார், அதையும் பார்த்துள்ளோம். அதிவாத பக்ஷஸ்துவத்ர சம்பவந்தியாம் கதௌனயுஜ்யதே, இதெல்லாம் ரொம்ப அதிவாதம் சுவாமின். அஞ்சலிக்கே வந்து மோட்ச பரியந்தமான சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது என்றதெல்லாம் இதெல்லாம் அதிவாதம் சுவாமின், அதிசயோக்தி சுவாமின், மிகைப்படுத்தி கூறுதல் சுவாமின் என்று கூற முடியாது. ஏனென்றால் வேறு வழி இருக்கும் பட்சத்தில் சொல்லக்கூடாது. அதிசயோக்தியெல்லாம் எப்படா சொல்லலாம்னால், வேறு வழியே இல்லைன்னா அப்போ அதிசயோக்தின்னு அதை அலங்காரமாக அலங்காரிக்கால் சொல்லுவாள். ஆனால் அந்த மாதிரி அதிசயோக்தியானது இப்பொழுது சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த பேராகிராஃப் சாதிக்கிறார். அதிகாரி விசேஷமாசிரித்ய அஞ்சலி ரூப லகுதர கிரியா மாத்திரஸ்ய சாட்சான் மோக்ஷ சாதன கத சாதனத்துவ கதனி கர்மாந்தராணாமபி ததாத்துவ பிரசங்கம் ததபியுபகமஸ்து சர்வ பிரமாணானுகுணா பாஷ்யாதி விருத்தா பக்துரி யாமுனமுனேஹே பிராகனுஷ்டித குருதர விஸ்வாசாதி கர்ப்ப பிரபத்தி வைர்த்தியம் ச சியாத். இதுதான் ஆக்ஷேபம் பண்ணுறவாளுடைய தாத்பரியம். என்ன பண்ணுறான்னா, இது அதிசயோக்தி தான் சுவாமி. அப்படி கணக்கு அதிசயோக்தி இல்லைன்னா அஞ்சலிய ஒரு லகுத்தரமான உபாயம், அதுக்கு சாட்சான் மோக்ஷ சாதனத்துவத்தை சொன்னால் கர்மாந்தராணாமப்பி ததாத்துவ பிரசங்கா, மற்ற கர்மாக்கள்லாம் கூட அப்படியே, அதாவது மோக்ஷ பரியந்தமாக பலனை கொடுக்கக்கூடியதாக ஆக வேண்டி இருக்கும். எப்போ வெறும் அஞ்சலியே இவ்வளவு காரியத்தை பண்ணுறதோ, அப்போ மற்ற கர்மாந்திர கர்மாக்கள்லாம் கூட அந்த காரியத்தை மோக்ஷ பிரதானத்தை பண்ணிடலாமேனால் பண்ண சொல்லக்கூடாது. அப்படி கணக்க ஒத்துண்டால் தது அபியுபகமஸ்து, அப்படி கணக்க அஞ்சலிக்கே அவ்வளவு சாமர்த்தியம் உண்டு என்று சொல்லுவதாக இருந்தால் அது எல்லா பிரமாணத்துக்கும் அனுகுணம் அல்லது அன்று பாஷ்யாதி விருத்தமும் கூட. ஏன்னால் பாஷ்யத்தில் வந்து உபாசனைக்கும் சரணாகத்திக்கும் தான் மோக்ஷ சாதனத்துவம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வக்தாவான யாமுனாச்சாரியர் என்ன பண்ணார், இதற்கு முன்னியே மகாவிஸ்வாச பூர்வகம் பிரபத்தியை பண்ணியிருக்கிறார். அந்த பிரபத்தியானது வியர்த்தமாக வேண்டியதாக இருக்கும் அஞ்சலிக்கே அந்த பலனை சொல்லுவதாக இருந்தால். மேலும் தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞை ஹீத்ரே தாயாம் துவாபரேர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்தி கேசவம் கலேர் தோஷனிதே ராஜன் அஸ்தி ஹேகோ மகான் குணஹாம் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தஹா பரம் ரஜேத்து இதி காலவிசேஷ வியவஸ்தையா சங்கீர்த்தன மாத்திரஸ்தீவ சாட்சான் மோக்ஷ சாதனத்துவம் உச்சதே. அப்படின்னா கலவு சங்கீர்த்த கேசவம் இத்தியாதியினால்
வெறும் கீர்த்தனத்துக்கே மோட்ச சாதனத்துவம் சொல்லியிருக்கு, அதுவும் சரின்னு ஆயிடும். தியானமோ உபாசனமோ சரணாகத்தியோ வேண்டாம்னு ஆயிடும். சத்தியம் அப்படின்ட்டார் டக்குன்னு. அதுக்கு என்ன பண்ணிட்டார் சுவாமி தேசிகன், ஆமாம் சுவாமின்னு, அதுக்கும் மோட்ச சாதனத்துவம் உண்டு. அஞ்சலிக்கு எப்படி மோட்ச சாதனத்துவமோ அந்த மாதிரியாக கலவு சங்கீர்த்திய கேசவம்ன்றதுக்கும் சங்கீர்த்தன மாத்திரத்துக்கும் கூட மோட்ச சாதனத்துவம் உண்டு. சத்தியம் ததாபி தஸ்மின் காலே தர்மாந்தரம் அனபேட்சிய சங்கீர்த்தன மாத்திரசியைவ அவ்யவஹித மோக்ஷ உபாய நிஷ்பாதகத்தே தாத்பரியம் கிராஹ்யம். அப்படி இருந்தால் என்ன பண்ணோன்னா, அந்த காலத்தில் தர்மாந்தர மனப்பேட்சிய வேற தர்மத்தை, அதாவது இது கால விசேஷத்தில் கலவு என்று சொல்லியிருக்கிறதுனால வேற தர்மங்களெல்லாம் அபேட்சை இல்லாமல் சங்கீர்த்தன மாத்திரசியைவ அவ்யவஹித மோக்ஷ உபாய நிஷ்பாதகத்தே தாத்பரியம் கிராஹ்யம். அப்படி இல்லைன்னாக்கா, அதாவது இதுவே மோட்சத்தை உடனே கொடுப்பதில் அவ்யவஹித மோக்ஷா நிஷ்பாதகத்து அது அதுக்கு தாத்பரியமானது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்யதா சரமயுகே பிரபத்திரப்பி அனபேட்சிதாஸ். அப்போ சரமயுகத்தில் பிரபத்தி கூட வேண்டாம்னு ஆகிடும். ஏன்னா அதுவும் தானே சுலப உபாயம், நீங்கள் உபாசனை பண்ணணும் தியானம் பண்ணணும்னு ஆகிடும். ததயம் அஞ்சலிஹி பக்திவத் பிரபத்தி வச்ச பிரயோஜனாந்தர பராணாம் யதார்கம் தத்தது அபிமத சாதனம் சியாத். அதனால் என்ன சாதிச்சுட்டார் ஃபைனலாக, அஞ்சலியானது பக்தி எப்படியோ பிரபத்தி எப்படியோ அதே மாதிரியாக வேறு பிரயோஜனத்தை உத்தேசித்து அவள் அஞ்சலி பண்ணாலும் கூட யதார்கம் அவர்களுடைய அருகதைக்கு அனுகுணமாக தத்தது அபிமத சாதனம், அதாவது பக்திக்கு சாதனமாகலாம், அது கிரமேண பிரபத்திக்கு சாதனமாகலாம், அப்படியாக அது கிரமேண அவளுக்கு மோட்சத்தை சாதித்து கொடுக்கும். அனன்ய பிரயோஜனானாம் தூ உக்தேனைவ பிரகாரேன அப்பவர்க்க பரியவசாயம். மற்றவாளுக்கெல்லாம் என்னடா, மற்றவாள் வேற 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 பிரயோஜனத்தை அபேட்சிக்கிறவாளுக்கு அந்தந்த பிரயோஜனத்தை கொடுத்து கிரமேண அவளுக்கும் ஒரு விதமான சத்துவோன்மேஷத்தை கொடுத்து பாபங்களை எல்லாம் போக்கி சத்துவோன்மேஷத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு ஞானத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு மெதுவாக மோட்சத்தை கொடுக்கும். மற்றவாளுக்கு வேற பிரயோஜனத்தை அபேட்சிக்காத சாட்சாத் பகவானையே சரணாகதி பண்ணுறவாளுக்கோ அஞ்சலி பண்ணுறவாளுக்கோ உக்தேனைவ பிரகாரேன அபவர்க்க பரியவசாயம், அதுவே அந்த அஞ்சலியே மோட்சத்தை கொடுத்துவிடும் என்பதாக அஞ்சலிக்கே அவ்வளவு வைபவம் உள்ளது என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதனால் அவர் பண்ண பிரபத்திக்கு விரோதம் கிடையாது, அவர் பண்ண பிரபத்தி உத்தமமான மார்க்கம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அஞ்சலிக்கும் அதே பிரபாவத்தை சாதிக்கிறார் என்று தாத்பரியமே தவிர, அவர் பண்ண பிரபத்திக்கே அவர் பண்ணுற அஞ்சலியையும் பகவத் மோக்ஷ பரியந்த சாதகமாக ஒத்துண்டா விரோதம் வருதுன்னு நினைக்கக்கூடாது. அது எப்படியான கலியுகத்தில் கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று சங்கீர்த்தனத்தினாலேயே மோக்ஷமோ அந்த மாதிரி இப்போ அஞ்சலியினாலேயே மோக்ஷம் கூட உண்டு. அது கிரமேண கொடுக்கலாம், கிரமேண கொடுக்கும். அவ்யவஹித மோக்ஷ சாதனத்துவம் அது அந்த பிரமாணம் சொல்கிறதுனால அவ்யவஹித மோக்ஷ சாதனத்துவம் ஒத்துக்கணும். அப்படி கணக்க ஒத்துக்கலைன்னா அப்போ பிரபத்திகம் தான் ஒத்துக்க முடியாமல் போயிடும் என்று ஒரு பிரதிபந்தியையும் சாதித்து சுவாமி தேசிகன் அஞ்சலிக்கு மோக்ஷ சாதகத்துவத்தை சாதிக்கிறார் இந்த அற்புதமான ரெண்டு பேராகிராஃபில். அது அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த உபன்யாசத்தில் கவனிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை ஒண்டி வாசித்து வைக்கிறேன். உதீர்ண சம்சாரத வாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்பிய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம் புஜ துவயானுராகாமிருத சிந்து சீகரஹாம். சொல்லப்போனால் இதுவும் அஞ்சலியினுடைய பிரபாவத்தை தான் சொல்லப்போகிறது. முன் ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் ரெண்டுமே அஞ்சலி வைபவத்தை சொல்கிறதுன்றதாக நம்ம முன் ஸ்லோகத்தினுடைய அவதாரிகையிலேயே பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.